தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மைத்ரீம் பஜத, ஒளியுடன் ஒரு நாள், பகுதி 12. மாலை நேரத்தில் மீண்டும் ஸ்நானம் செய்து மழையில் தூய்மை பெற்ற புல்வெளி போல் ஸ்வச்சமாக வருவார் குருநாதன். சந்தியா அனுஷ்டானங்களை முடித்துக் கொள்வார். தவமும் சாந்தமும் பூரித்து எழுந்து தேஜோபிம்பமாக ஜுவலிப்பார். அப்போது அந்த ஜுவாலையில் அப்போதைக்கேனும் நம் அழுக்காறுகள் பஸ்மமாகும். 7 மணிக்கு மேற்பட்டு இரவு பூஜை தொடங்கும். வெள்ளிக்கிழமை, பிரதோஷம், நவராத்திரி போன்ற தினங்களில் இரவு அபிஷேகாதிகளுடனும் ஆவரண பூஜைகளுடனும் இவ்வாராதனை சுமார் 4 மணி நேரம் நடைபெறும். மற்ற நாள்களில் சுருக்கமாக 3/4 மணியிலேயே முடிந்துவிடும். பிரதோஷ பூஜை சந்தி முன்னதாகவே தொடங்கப்பட்டு சிறப்பாக நடக்கும். இரவு விசேஷ பூஜை நடைபெறுகையில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அலங்காரமாகி அர்ச்சனைக்காக படுதா விளக்கப்படும் போது ஓம் நமோ ஹிரண்ய பாகவே நமகா என்ற ருத்ர த்ரிஷதி மந்திரம் எழும்பும். அந்த ஹிரண்ய பாகுவையும் அப்போதே நாம் பிரத்யட்சமாக காண்போம். ஆம், விளக்கொளியில் அர்ச்சிப்பதற்காக அசையும் ஸ்ரீசரணரின் கரம் தங்கமாகவே பிரகாசிக்கும். பிரதோஷ பூஜையின் தீபாராதனையிலும் ஒரு விசேஷம். ருத்ராட்சத்தாலேயே ஆன கிரீடமும் குண்டலங்களும் கண்டிகைகளும் கரவலயங்களும் அணிந்த ஸ்ரீசரணர் சாட்சாத் சங்கரனாகவே காட்சி தருவார். அப்போது தண்டமும் கூட சூலமாகி விட்டதோ என்ற நினைப்பு ஏற்படும். பிரதோஷ பூஜையில் பிரத்யக்ஷ சிவஜோதியாயிருப்பவர் பௌர்ணமி பூஜையில் அம்பாளே அம்பாளாக குளிர்ந்து ஒளிர்வார். நேரம் பொழுது தெரியாமல் அந்த காமகோட்டி தாய்க்கு எத்தனை விஸ்தாரமாக ஆராதனை செய்வார் அவளே ஆன அருமைச்சே. அது 11:00 முடியும் எனில் அதற்கு பின் பூர்ண சந்திரனை பார்த்தபடி அச்சந்திரனில் அவளை தியானித்தபடி சகஸ்ரநாமம் முழுதும் சொல்வார். அந்த வேளையில் மதியம் உள்ள கோணத்துக்கு முகத்தை தூக்கி பார்த்து சொல்வதென்றால் நமக்கெல்லாம் ஓரிரு நிமிஷத்திலேயே கழுத்து வலி கண்டு முகத்தை தொங்க போட்டு விடுவோம். வைதி பக்தியும் ராகபக்தியும் சங்கமித்த அந்த பரம பக்தர் யோகிராஜனாகவும் இருப்பதால் நிதானமாக லலிதா சகஸ்திரநாமம் சொல்ல 3/4 மணியானாலும் சந்திரனில் பார்வை பதித்த சந்திரசேகர முகம் சற்றும் தொய்யாது. ஆன்மாவுக்கு எத்தனை குழு குழு அவ்வமுத காட்சி. இரவு பூஜைக்கு பின் குருநாதன் உபன்யசிக்கும் நாட்களும் உண்டு. அவருடைய உபன்யாச அழகை எழுதி முடியாது, சொல்லி முடியாது. உபன்யாச வாசகங்களை வேண்டுமாயின் எழுதிவிடலாம். ஆனால் விஷயத்தில் ஆழ்ந்த சுய ஈடுபாட்டின் ரமிப்பில் உபன்யசிப்பவரிடம் இதயபூர்வமாக கொந்தளித்தெழுந்த அந்த அற்புத அங்க அசைவுகள் இன்றி அவை வெறும் காகிதப்பூவுக்கு சமானம்தான். முதலில் பல நிமிஷங்கள் மௌனமாக இருப்பார். நாமும் மௌனமாயிருப்பதன்றி அப்போது வேறு வழி இராது. இப்படி நம்மை சிறிது போவதாவது மௌனத்தில் பயிலுவிக்கவே அவர் மௌனமாக இருக்கிறாரோ என்று கூட தோன்றும் என ஓர் அன்பர் எழுதியிருக்கிறார். வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருந்த போதிலும் 100,000 சிற்றலை போன்ற அசைவுகள் அவரிடம் தோன்றிக் கொண்டிருக்கும். ஒரு மறுக்கொழுந்தை எடுத்து காது மடலை நீவி விட்டுக் கொள்ளுவார். தோளோடு சாய்ந்துள்ள தண்டத்தை மேலும் இறுக்கமாக இடுக்கி கொள்ளுவார். முகவாயை விரலின் பின்புறங்களால் வருடிக் கொள்ளுவார். தூக்கம் வரும் குழந்தை போல் சொக்கும் கண்ணிமைகளை தடவிக் கொள்ளுவார். அல்லது நாசி நுனியை தட்டி அல்லது துடைத்துக் கொள்ளுவார். ஒரு காலை மடித்து போட்டு உட்காருவார். இரு கால்களை குத்திட்டுக் கொள்ளுவார். 2 கால்களையுமே மடித்து கொண்டு பொட்டலம் போலவும் அமருவார். வஸ்திரத்தை சரி செய்து கொள்ளுவார். அல்லது சரியாக இருக்கும் வஸ்திரத்தை தள்ளிவிட்டு கொள்ளுவார்.
கண்கள் நமது பாதத்தையே நிலைத்து நோக்குவது போல் குனிந்த தலையுடன் இருப்பார். லட்சோப லட்சம் சிந்தனைகள் அலைமோதுவது போல் நெற்றியை சுருக்கிக் கொள்ளுவார். சும்மா இருக்கும் பரமசித்தியை, பரம சுகத்தை தாயுமானவர் சொன்னாரே, அதை துளிக்கூட பார்க்க முடியாத இடம் இது என்று கூட தோன்றும். கையும் காலும் அரை நொடி கூட சும்மா இராமல் துரு துருவென்று ஏதாவது செய்து கொண்டே இருக்கும். அப்படியானால் இவர் சும்மா இருப்பவர் இல்லையா? சும்மா இருப்பதுதான் இவரது இயல்பு. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகவே இங்கு நம்மிடையில் வந்திருக்கிறார். நாமெல்லாம் சும்மா இருக்க வேண்டும் என்பதற்காக சும்மா இருக்கிற வஸ்து அல்லும் பகலும் காரியம் செய்ய வந்திருக்கிறது. எங்காவது இயல்பான சும்மா நிலைக்கு போய்விடப் போகிறோமே, அப்படி போகாதிருக்க வேண்டும் என்பதற்காகவே பிடிவாதமாக இத்தனை சேஷ்டைகளை அது வரவழைத்துக் கொள்ளுகிறதோ என்னவோ. தூங்கக்கூடாத சமயத்தில் நமக்கு தூக்கம் வந்தால் வேண்டுமென்றே சுறுசுறுப்பான காரியங்களை வரவழைத்துக் கொள்வோம் அல்லவா? அப்படி போலும் குருநாதன் பூஜை செய்யும் போது கூட இதனை உணர்கிறோம். பூஜை செய்யப்படும் பொருளோடு ஒரே அடியாக ஒன்றி மட்டும் இருந்துவிடக் கூடாது. அதைவிட சிறிது வேறுபட்டிருந்து பூஜை என்ற காரியத்தை சிறிதும் மந்திர தந்திர லோபமின்றி உலகுக்கு வழிகாட்டியாக தாம் செய்ய வேண்டும் என்று இவர் ஜாக்கிரதை செய்து கொள்வதாக தோன்றுகிறது. பூஜா திரவியங்களை தேடுவதும் துழாவி துழாவி முக்காலி அடியிலிருந்து ஏதோ ஒரு குடலையோ கிண்ணியையோ எடுப்பதும், பூஜை செய்யும் போதே பக்தர்கள் புறம் திரும்பி திரும்பி பார்ப்பதும் இந்த எண்ணத்தை தான் உண்டாக்குகிறது. ஒன்றியிருக்கும் பேரானந்த சிகர உணர்வை தளர்த்தி கொள்வதே அன்றோ தியாகசீலத்தின் சிகரம். ஆயின் இவரது இந்த புறச்செயல்களை கொண்டு இவர் பூஜிக்கப்படும் பொருளோடு ஒன்று இல்லை என்று கூறிவிட முடியுமா? பூஜை வேளையில் இவர் நம்மை திரும்பி பார்க்கிறாரே, அந்த பார்வையில் கொழிக்கும் நிறைவு ஆன்ம பூரண நிலையன்றி வேறு என்ன? ஜே ஜே சங்கர, ஹரஹர சங்கர.